ராஜா பிளாக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னைங்கன்றை பூச்சி மற்றும் வண்டுகளின் தாக்குதலிலிருந்து காத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தென்னங்கன்று வச்சிட்டோம். இதை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தணும்னா வெள்ளச்சோளம், அதே மாதிரி அந்த சணப்ப விதை, தக்கப்பூண்டு விதை, இதெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்மளை வந்து அது வளர்ந்து வந்துருச்சுன்னா இந்த தென்னம் புல்லை வந்து ஓரளவுக்கு அப்படியே சுற்றியும் கவர் பண்ணிக்குது. கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வண்டு எல்லாம் வந்து உழுவாது, ஓரளவுக்கு அந்த பூச்சி தாக்குதல்லேருந்து ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுது. அதுக்காகத்தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் வெள்ளச்சோளத்தை வந்து வாங்கிட்டு வந்து இந்த தென்னம் புல்லையை சுற்றி இப்போ போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு விரலாட்டம் அந்த கம்பி இருக்குது. இந்த கம்பி வாங்கி அந்த சோளத்தை போட்டுவிட்டு அப்படியே சுற்றியுமே அப்படியே சுரண்டி விட்டோம்னு வைங்க, அந்த சோளமெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். முதலையே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, வாய்க்கால் இது வந்து சால் மரத்தில் நாங்கள் வச்சுருக்குறோம். வாய்க்காலில் தண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஈரம் இருக்கும்போது விதையை, சோள விதையை போட்டுவிட்டு சுற்றியுமே இப்படி இது மாதிரி கீறி விட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளில் முளைச்சி வந்துடும், உங்களுக்கு தெரியும். இப்போ போட்டிருக்குறோம், சுற்றி பார்த்தீங்கன்னா சுரண்டி விட்டோம்னா நல்லா முளைச்சி வந்துடும். இந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு இதனுடைய இதுக்கு பாதுகாப்பு போகுது அப்படின்னு நினச்சோம்னா இந்த சோளத்தட்டை கூட நம்ம அறுத்து மாட்டுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தக்கப்புண்டு சினப்பையெல்லாம் கூட மாடு திங்காது. இப்போ இதை போட்டோம்னா நமக்கு இதுக்கு இதனுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை அறுத்து மாடுகண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளச்சோளத்தை வாங்கி இப்போ நாங்கள் போட்டிருக்குறோம், உங்களுக்கு நல்லா தெரியப்போ. போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றியுமே கீறி விட்ருங்க, அது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துடும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வரப்பு ஓரத்தில் வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா வரப்பு அந்த கம்பி முதலே என்ன பண்ணணுன்னா நல்லா அந்த கம்பி உள்ளே போகிற மாதிரி சுரண்டி விட்டுருணும். சுற்றியுமே அந்த வரப்பைவே கொஞ்சம் சுரண்டி விட்டு கை உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் வைங்களேன். சுரண்டி விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கை சோளம் அள்ளி சுற்றி போட்டு விட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு நம்ம வந்து சுற்றியும் சுரண்டி விடுவோம். அதை அப்போ தான் அந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே அப்படியே பிறண்டு போகும். நமக்கு தென்னங்கன்றுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சி. நண்பர்கள் இதை பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவரை காணொலியை கண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.